அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் சித்தம் அத்தியாயம் 6 மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 325 முதல் 332 வரை. பாபிலோனின் பொய்யான முன்னறிவிப்புகளினால் தேவனுடைய பிள்ளைகள் ஏமாற்றப்படாமல் இருப்பார்களாக. தேவனிடத்தில் மட்டுமே நாம் பாதுகாப்பான அடைக்கலத்தை பெற முடியும். 91 சங்கீதம். நமது ஒரே நம்பிக்கையான கிறிஸ்துவின் சிலுவை அருகே கூடி சேர்வோமாக. இந்த உலகளாவிய போலி மதங்களின் சகோதரத்துவம் உண்மையற்ற கிறிஸ்தவத்துவமும் அந்த உறவின் மதிப்பை நிரூபிக்கட்டும். கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரத்துவத்தை மட்டுமே நாம் அங்கீகரிப்போம். அவரது விலையேற பெற்ற இரத்தத்தை விசுவாசிப்பதன் மூலமாக இரட்சிப்புக்காக கிறிஸ்துவை மட்டுமே நம்புகிற அனைவரின் சகோதரத்துவத்தை மட்டுமே நாம் அங்கீகரிப்போம். மற்றெல்லா மனிதரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. கிறிஸ்துவை தங்களது இரட்சகருக்கு ஈடாக ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினால் அவரிடம் வரும் வரைக்கும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் வருவதற்கு முன் இருந்தது போலவே அவர்கள் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எபேசியர் 2:3 வசனம். இன்னும் வேறு சிலர் அவனது ஊழியங்களை செய்கின்ற பொல்லாங்கனுடைய புத்திரர் பாவத்து நிமித்தம் தேவன் ஆதாமையும் அவனது சந்ததியாரையும் மரணத்திற்குள்ளாக நியாயம் தீர்த்த போது அவர் அதற்கு பிறகு அவர்களை தமது சொந்த குமாரராய் பாவித்து நடத்தவில்லை. ஆனால் இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தின் மீது விசுவாசம் கொண்டு அவருக்குள் மனிதன் வந்த பிறகே தேவனுடைய ஆசீர்வாதமான உறவிற்குள் அவன் மீண்டும் வருகிறான். இதன் விளைவாக நாம் இனி கோபாக்கினையின் பிள்ளைகளாக இல்லாமல் இயேசுவின் மூலமாய் தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். மற்ற மனிதரெல்லாம் தேவனால் அறியப்பட்டவர்கள் அல்ல. ஏற்கனவே எவ்விதத்திலும் நமக்கு சகோதரரும் அல்ல. ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக விழித்திருந்து தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். 1 தெசலோனிக்கேயர் 5:5-6 வசனங்கள். சிலுவை வீரர்கள் சத்தியத்தை குறித்து தைரியமாய் இருக்க கடவர்கள். வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் நீங்கள் ஏற்க வேண்டாம். கலாத்தியர் 1:8 வசனம். அதோடு கூட இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ந்த தேவ ஆட்டுக்குட்டியை உண்மையோடு பின்தொடர்ந்து தங்கள் ஜீவனை காத்து கொள்ளும் கூட்டத்தாரை தவிர வேறு யாருடனும் ஐக்கியம் கொள்ள வேண்டாம். தங்களுடைய தப்பறையான போதகங்கள் மற்றும் தீய நடவடிக்கைகளை பாதுகாக்கக்கூடிய மாபெரும் உலக மதம் என்கிற புற மதங்களோடு பேர்சபையானது ஐக்கியப்பட விரும்புகின்றது. இவ்விதமான மத ஒருமைப்பாட்டில் அத்தனை விருப்பம் இல்லாதவர்களது கருத்தையும் உலகத்தின் வருந்தத்தக்க நிலைமையையும் தப்பறையான மதங்களின் தீமையான பலன்களையும் தற்கால நிலைமையில் உலகத்தை மாற்ற இயலாத சபையின் நம்பிக்கையின்மையையும் நாம் பார்க்கலாம். பரலோகத்தில் பேரெழுதப்பட்ட பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு உண்மையும் விசுவாசமும் உள்ள உண்மையான சபை முழுமையடைந்து 1000 வருட ராஜ்யத்தில் கிறிஸ்துவுடன் உயர்த்தப்பட்ட பின்னரே உலகத்தை தேவனிடத்திற்கும் அவரது நீதியினிடத்திற்கும் திருப்ப முடியும். மிஷனரி ரெவ்யூவின் அங்கத்தினர் ஒருவர் சில வருடங்களுக்கு முன் உலகம் அனைத்தையும் மதம் மாற்றும் வேளையில் சபை கண்டிருக்கும் தோல்வியை குறித்து கீழ்கண்டவாறு கூறுகிறார். 1000 மில்லியன் ஆத்துமாக்கள் மனித சமுதாயத்தில் 2/3 புறஜாதியார், விக்கிரக ஆராதனைக்காரர் மற்றும் முஸ்லிம்களாகிய இவர்களில் பெரும்பாலானோர் இதுவரை வேதத்தை பார்த்ததோ அல்லது சுவிசேஷத்தை கேட்டதோ கிடையாது. இந்த 1000 மில்லியன் மக்களுக்காக ஆணும் பெண்ணும் ஏறக்குறைய 10,000 புரோட்டஸ்டன்ட் சுவிசேஷகர்கள் அனுப்பப்பட்டு வருகின்றனர். ஆனால் திபெத், மத்திய ஆசியாவின் பெரும்பகுதி, ஆப்கானிஸ்தான், பலூஜிஸ்தான் ஆகிய அரபு நாடுகள், சூடானின் பெரும்பகுதி, அபினீசியா மற்றும் பிலிப்பைன் தீவுகள் ஆகிய இடத்திற்கு ஒரு மிஷனரி கூட அனுப்பப்படவில்லை. மேற்கு சீனாவின் பெரும்பகுதிகள், கிழக்கு மற்றும் மத்திய காங்கோ, தென்னமெரிக்காவின் பெரும்பகுதி மற்றும் அநேக கடற்பகுதியின் தீவுகள் யாவும் முற்றிலுமாய் கவனிக்கப்படாமலேயே இருக்கின்றன. போதகர் ஜேம்ஸ் ஜான்ஸ்டன் எஃப்எஸ்எஸ் என்பவர் புரோட்டஸ்டன்ட் மிஷனரிகளின் 100 என்றதொரு
கைப்பிரதி மூலம் கீழ்கண்ட புள்ளி விபரத்தை தருகின்றார். அது கிறிஸ்தவ உலகை திகைப்படைய செய்ய போதுமான அச்சுறுத்தல் என்று கூறப்படுகிறது. அந்த துண்டு பிரசுரத்தின் சாராம்சம்: ஒன்று, கடந்த நூற்றாண்டில் புராட்டஸ்டன்ட்கள் 3 மில்லியன் பேரை புற மதத்திலிருந்து மதம் மாற்றி வெற்றி கண்டிருக்கின்றனர். அதே சமயம் இதே காலகட்டத்தில் குறைந்தது 200 மில்லியன் பேர் புற மதத்தவரின் எண்ணிக்கை பெருகியிருக்கின்றனர். 2, இந்த மக்கள் தொகை ஏற்றமானது புறஜாதிகளின் இயல்பான மக்கள் தொகை பெருக்கத்தால் மட்டும் ஏற்படவில்லை. ஆனால் உண்மையில் பிரம்ம புத்த முகமதிய மதத்திற்கு புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ சபை மாற்றினதை காட்டிலும் எண்ணில் அடங்காதவர் இவர்கள் கொள்கைகளுக்கு மாறிவிட்டனர். ஆகவே கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுவதனால் இந்து மதம் இழக்கும் ஒவ்வொருவருக்கும் பதிலாக 1000 இந்திய பழங்குடிகளை சம்பாதித்து விடுகிறது. இது தொடர்ந்து நடக்கிற ஒன்றாகும். புத்த மதமானது சைனாவின் பழங்குடியினரான வடப்பகுதியில் இருப்பவரிடையே குறிப்பிடத்தகுந்த மதமாற்றத்தை உருவாக்கி வருகிறது. மட்டுமன்றி அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் குடியேறும் சீனர்களை பின்தொடர்ந்து போய் அங்கு கூட சீனாவின் வினோதமான ஆலயங்களை நிறுவுகின்றது. ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் விட முகமதியர்கள் அசாதாரணமானதொரு முன்னேற்றத்தை சார்ந்திருக்கின்றனர். ஆப்பிரிக்காவின் குறிப்பிட்ட பகுதிகளில் இது ஆச்சரியப்படும் அளவுக்கு துரிதமாய் பரவி வருகிறது. அதோடு இந்தியாவிலும் தீவுகள் நிறைந்த கடற்பகுதியிலும் குறைவான அளவினால் படுவேகத்தில் பரவுகின்றது. இவ்வித காரணங்களால் தான் அந்த கனவான் தான் கூறியதை உணர்ந்து ஒப்புக்கொள்கிறார். ஆனால் சபையானது சீக்கிரத்தில் உலகத்தை மதம் மாற்றிவிடும் என்று உறுதியுடன் கூறும் விமர்சனத்தை கேட்டு அமைதியை கடைபிடிக்க முயற்சிக்கிறார். மேலும் இந்த முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் சொல்லவும் அனைத்து முறைமைகளையும் மாற்றவும் போதுமான அளவுக்கு பணமும் மனித பலமும் புராட்டஸ்டன்ட் சபைகளிடையே இருக்கிறது என்பதை அவர் உறுதியுடன் கூறுகிறார். இதே காரியத்தை குறித்து மெத்தடிஸ்ட் டைம்ஸ் மிகவும் பெருமையாய் கூறுகிறதாவது, இதுவரை நாம் சுருக்கமாய் கூறிய அச்சம் தரும் உண்மைகளை குறித்து எந்த மனிதனும் ஆச்சரியப்பட தேவையில்லை. கடந்த 100 ஆண்டுகளின் நிகழ்வுகளை தேவன் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அதன்படி கர்த்தருடைய நாமத்தினால் இந்த முழு உலகத்தையும் மிக எளிதாக ஜெயம் கொள்ள இயலும். நாம் ஒருவேளை மனித தேவைகளில் முக்கியமான துணிச்சலான கொள்கை மற்றும் ஏராளமான பணம் இவைகளை கையாண்டிருக்க வேண்டும். மற்றொரு சிந்தனையாளர் கூறுகிறார், சபையாரின் வருமானத்தில் 1/10 நமக்கு கிடைக்குமாயின் அது இந்த சுவிசேஷ ஊழியத்தை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் செய்ய போதுமானதாக இருக்கும். அல்லது வெளிநாட்டின் ஊழியங்களுக்கு உள்நாட்டு சொந்த செலவுகள் போக இருக்கும் வருடாந்திர சேமிப்பில் 1/10 கிடைத்தாலும் கூட 12,000 மிஷினரிகள் ஒரே நேரத்தில் களத்தில் இறங்கிவிடலாம். ஆம், பணம் ஒன்றே அத்தியாவசியமானதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த பெயர் சபைகள் தன்னைத்தான் வெறுத்து அதன் விளைவால் சபையோரின் மாத வருமானத்தில் தசமபாகத்தையோ அல்லது அவர்களது வருடாந்திர சேமிப்பில் தசமபாகத்தையோ கொடுக்கும்படி செய்யப்பட்டால் அப்போதுதான் உலகத்தின் இரட்சிப்பு ஆரம்பிக்கும் என்று இவர்கள் இன்னும் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இது தவறுதலான ஒரு நம்பிக்கையாகவே இருக்கும். சபைகளில் இருக்கும் இந்த மோசமான உலக சிந்தையை மேற்கொள்வதை காட்டிலும் புறமதத்தவரை கிறிஸ்துவுக்கு மாற்றுவது மிகவும் எளிதான காரியமே. ஒருவேளை இந்த 12,000 மிஷினரிகள் வெளிதேசங்களில் இப்போதே பணியமர்த்தப்பட்டாலும் தங்கள் சொந்த தேசத்தில் சொந்த சகோதரர்களிடத்தில் அனுப்பப்படுவது இன்னும் வெற்றிகரமானதாக இருக்காதா? கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் என்ற பத்திரிகையில் மிகவும் பிரபலமான புராட்டஸ்டன்ட் குருவான போதகர் டி டிவிட் டால்மேஜ் வெளியிட்ட ஒரு அறிக்கை, இந்த தேசத்தில் சபை ஊழியங்கள் மிகவும் சிறப்பாய் இருக்கிறது. நம்மிடம் 60,000 ஊழியர்கள் இருக்கிறார்கள். நம்மிடம் விலை உயர்ந்த இசைக்கருவிகள் உண்டு. நம்மிடம் பிரபலமான ஞாயிறு பாடசாலைகள் உண்டு. இவை யாவும் இருந்தும் கூட ஒரு வருடத்தில் சராசரி 2-க்கும் குறைவானவர்களே கடந்த 25 ஆண்டுகளில் நம் நாட்டு சபைகளில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்பது நான் உங்களுக்கு கொடுக்கும் குறிப்பிடத்தக்கதொரு புள்ளி விவரம் ஆகும். சராசரி 4 அல்லது 5 இறப்பு நமது சபைகளில் காணப்படுகின்றது. இந்த வேகத்தில் போனால் இந்த உலகை எவ்வளவு சீக்கிரத்தில் தேவனிடத்தில் கொண்டு வர முடியும்? 2 பேரை சம்பாதித்து 4 பேரை இழக்கிறோம்.
நித்திய பிதாவே, இது எப்படியாகுமோ? மிகவும் எளிமையாய் உங்களுக்கு சொல்வதானால், இங்குமங்குமாய் கிறிஸ்தவ வீரர்களின் படை முன்னேறி செல்கிறது. சபையோ காலை பந்தயத்தின் படுபயங்கரமான தோல்விக்குள் கிடக்கிறது. கொஞ்ச நாட்களுக்கு முன் ஆங்கிலேய சபையை சேர்ந்த கேனன் டெய்லர் என்பவர் கிறிஸ்தவ ஊழியங்கள் தோல்வியடைந்ததா என்ற கேள்வியை விவாதித்தார். அந்த செய்தியானது ஆங்கில சபை கூட்டத்தினரின் முன் வாசிக்கப்பட்டது. அதில் அவர் கூறிய முகமதிய மதம் ஒன்று மட்டுமே கிறிஸ்தவ மதத்திற்கு இணையானது மட்டுமல்ல, அது ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் அநேக ஜனங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. ஆகவே அது போகும் முன்னேற்ற வேகத்தை பார்த்தால் கிறிஸ்தவ மதம் ஒருபோதும் புற மதத்தை மிஞ்சிவிட முடியும் என்று நம்பவே முடியாது. ஒரு வருடத்தில் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் இறப்பை விட பிறப்பு எண்ணிக்கை 11 மில்லியன் அதிகமாக உள்ளது. அதில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 60,000 கூடுகிறது. புறமத மக்களை மிஞ்ச 183 வருடங்கள் தேவைப்படும். மேலும் அவர் கூறுகிறார், ஞாயிறு பாடசாலை பிள்ளைகளுடைய சேமிப்பு பணத்தை ஏழை புறமதத்தவரை மதம் மாற்றுகிறதற்கான வெளிவேஷத்துக்கு பலவந்தமாய் சேகரித்து அதனை வருடத்தில் 12,000 பவுண்ட் பணத்தை எந்த பலனும் அளிக்காத தேசங்களில், அதுவும் புறமதத்தாரே இல்லாத இடங்களில் செலவு செய்கின்றனர். இது என்னை பொறுத்தவரை ஒரு குற்றமே. அதுவும் பாசாங்கு செய்து பணத்தை பெறுவது குற்றமே. ஊழியத்தின் தோல்விக்கான காரணத்தை கூறும்போது இதில் பிரிவினைகள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டதும், மிஷினரிகள் தங்கள் பணியில் மீது முழு அர்ப்பணிப்பு இல்லாமையும், அதோடு இவர்கள் ஐரோப்பிய ஆடம்பர சௌகரியங்களை விட மேலான நிலையில் இளவரசர்களைப் போல் வாழும் குறிக்கோளுடன் இருப்பதுமே ஆகும் என்கிறார் திரு டெய்லர் என்பவர். அவர் 34 வருட மிஷினரி ஊழியம் செய்யும் டாக்டர் லெக்கி என்பவரை குறித்து கூறுகிறதாவது, கிறிஸ்தவ மதமானது தனக்குள்ளேயே இருக்கும் கசப்பான உள் விரோதங்களால் பாழாக்கப்பட்டிருப்பதையும், அதோடு அங்கிருக்கும் உள்நாட்டு பிரஜைகளோடு இணைந்து மது அருந்துதல், விபச்சாரம் போன்ற ஒழுக்கக்கேடுகளில் ஈடுபடுவதுமே மதம் மாற்றம் செய்வதற்கு நமக்கு இத்தனை தாமதப்படுகிறது என்பதாக அவர் நினைக்கிறார். பிஷப் ஸ்ட்ரீ என்பவர், மிஷினரிகளிடையே உள்ள சச்சரவு மற்றும் சமுதாயத்தின் போட்டி மனப்பான்மை ஆகிய இரண்டு பெரிய தடைகளே வெற்றிக்கு இடைஞ்சலாக உள்ளது என்று நினைக்கிறார். ஆனால் கேனன் டெய்லர் மற்றும் இன்னும் அநேகரின் நம்பிக்கையானது மாபெரும் மதப்பேரவையில் ஒழிக்கப்பட்ட போது மௌனமான விமர்சனம் ஒன்று நமக்கு வந்தது. அது, இந்த புற மதங்கள் கிறிஸ்தவ மதத்தை காட்டிலும் நல்லதாகவும் தங்கள் சொந்த தேசங்களின் தேவைகளுக்கு மிகவும் பொருத்தமானதாகவும் இருக்கிறது என்பதே. காலம் சென்ற பிஷப் ஃபோஸ்டர் என்பவரது கருத்துப்படி வித்தியாசமானதொரு ஆலோசனை நமக்கு வருகிறது. இவர் மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் சபையை சேர்ந்தவர். ஒரு வருடத்திற்கு முன் உலக சுற்றுப்பயணத்தை முடித்து திரும்பியவுடன் கீழ்கண்டதொரு விளக்கமான வர்ணனையை, புறமதங்களின் இருளில் இவ்வுலகத்தில் பரிதாபமான நிலையை குறித்து கூறுகிறார். இதனை அடுத்த பாகத்தில் பக்கம் 332 முதல் காணலாம்.